வாட்டர்மெலன் ஜூஸ் செய்ய ஒரு கிளாஸில் 3 டேபிள்ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாட்டர்மெலன் பீசஸ் சேர்த்துக்கலாம். ஜூஸ் குடிக்கும்போது கடிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 1 சிட்டிகை பெப்பர் தூள் போட்டுக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். வாட்டர்மெலன் மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து அந்த கிளாஸ்லேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜில்லுன் வாட்டர்மெலன் ஜூஸ் சூப்பராக தயாராகியாச்சு. வாட்டர்மெலன் மொஜிட்டோ செய்ய ஒரு பவுலில் வாட்டர்மெலன் சீட் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 புதினா இலை போட்டுக்கலாம். அதுலேயே 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்து ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா நசுக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸில் லெமன் பீஸ் போட்டுட்டு நாம் செய்த வாட்டர்மெலன் ஸ்மாஷை பாதி கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு மீதி பாதிக்கு ஏதாவது ஒரு சோடா சேர்த்துக்கலாம். கூடவே ஐஸ் கியூப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கூலிங் அதிகம் இருக்கிற மாதிரி பன்னீர் சோடா தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி ஊற்றும்போதே நல்லா அழகாக பொங்கி மேலே வருது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லைங்க, இது குடிக்கவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.